ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரிகை செய்திகளை உடனுக்குடனான தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 3 போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடரை தற்போது 2-1 என்ற கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தொடருக்கு முன்பாக ஆஸ்திரேலிய அணியின் தற்போதைய கேப்டனும் முன்னாள் கேப்டனும் இந்தியாவை நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்னு சவால் விட்டு தற்போது இந்த தொடரை இழந்து மிகவும் வேதனையோடு நாடு திரும்பியிருக்காங்க. அதே போல விராட் கோலி அவர்கள் இந்த தொடரை வென்றது குறித்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே 3 போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடர் நடந்தது. இந்த தொடருக்கு முன்பாக ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனான ஆரோன் ஃபின்ச் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்த உடனேயே நாங்கள் வந்து இந்த தொடரை கண்டிப்பாக இந்தியாவை அதனுடைய சொந்த மண்ணிலே வீழ்த்தி எங்களுடைய திறமையை நிரூபிப்போம், எனக்கு இவ்வளவு தைரியம் இருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2019 நாங்கள் மிகவும் பலவீனமான அணியாக இருக்கும்போது இந்தியாவுக்கு அவங்களுடைய சொந்த மண்ணில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவங்களை வீழ்த்தி தொடரை கைப்பற்றினோம். ஆனால் தற்போது எங்களுடைய அணி இன்னும் பலமாக இருக்குது. அதன் காரணத்தினால உலகின் மிக முக்கியமான மற்றும் நம்பர் ஒன் அணியாக இருக்கக்கூடிய இந்திய அணி நாங்கள் அதனுடைய சொந்த மண்ணிலே வீழ்த்தோம், அதற்கு எங்களிடம் தற்போது தகுதியான வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு ஆரோன் ஃபின்ச் அவர்கள் சவால் விட்டிருந்தாங்க. அதே போல இந்த தொடருக்கு முன்பாக பேசியிருந்த ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா, தற்போது இந்திய அணி பலமாக இருந்தாலும் இந்த தொடரை ஆஸ்திரேலியா 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு ஏற்றவாறு இந்த 2 அணிகளுக்கு இடையேயான 3 போட்டியில் கொண்ட தொடரில் முதல் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்கன்னா 255 அப்படின்ற டார்கெட்டை விக்கெட் இழப்பின்றி வெற்றி பெற்று 10 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றி பெற்று இந்தியாவுக்கு அதிர்ச்சி கொடுத்தாங்க. இதன் காரணத்தினால் இந்த தொடரை இந்திய அணி இழந்துவிடுமோ, ஆஸ்திரேலியா சொன்னது போலே வெற்றி பெற்று விடுவாங்களோ அப்படின்னு அனைவருமே பயந்தாங்க. ஆனால் விராட் கோலி அவர்கள் அமைதி காத்து இதற்கு ஒரே ஒரு பதில் தான் சொன்னாங்க, தொடர் முடியும் வரைக்கும் நாங்கள் எதுவும் பேச மாட்டோம், கண்டிப்பாக இந்த தொடரை கைப்பற்றுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம், அடுத்த 2 ஆட்டம் எங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தும் அப்படின்னு கோலி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதற்கு ஏற்றவாறு 2 போட்டியில் 36 ரன்கள் வித்தியாசத்திலும் தற்போது 3 போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்று தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றி தற்போது இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி மற்றும் ஒட்டுமொத்த இந்திய அணி பல சாதனைகளை செஞ்சிருக்காங்க. பொதுவாகவே ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் இயல்பு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தொடருக்கு முன்பாகவே ஒரு அணியை சவாலுக்கு இழுத்து அவங்களுடைய இயல்பான ஆட்டத்தை பாதிக்கும் வகையில் தான் அவங்க வந்து பேசுவாங்க. அதே யுக்தியை தான் இந்த தொடரையும் அவங்க கையாண்டாங்க. ஆனால் விராட் கோலி அவர்கள் அமைதி காத்து அவங்களுடைய ஸ்டைலே அவங்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்து தற்போது தொடரையும் கைப்பற்றியிருக்காங்க. விராட் கோலி அவர்களுடைய இந்த சாதுரியமான செயல் தற்போது அனைவராலையுமே பாராட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.